எல்லாருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நியூஸ் இருந்ததுனா தாங்க ஒரு மொமெண்டம் இருக்கும். அது வந்து பாசிட்டிவ் மொமெண்டமாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு நெகட்டிவ் மொமெண்டமாகவும் இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க ஒரு நெகட்டிவ் மொமெண்டம் இருந்தாலும் ப்ளூ சிப் மாதிரியான கம்பெனிகள் வந்து ஆடம் அசையம் அப்படியே தான் இருக்கணும், அவனு என்னத்துக்கு 10% 20%னு அவனு இறங்குறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து அந்த நியூஸினுடைய தாக்கத்தை பொறுத்து. இப்போ வந்து போர் சம்பந்தப்பட்ட தாக்கம் வருது, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஊ அண்டாவா மாமா ஊ அந்தாவா மாமான்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டுக்கு குடும்ப குத்து விளக்குகள் அல்லது குடும்ப பெண்கள் வந்து என்ன ஏதாவது டிக்டாக் அந்த மாதிரி மோச் அல்லது ஷார்ட்ஸ் பண்ணாமையே இருந்தாங்க, அவங்களும் ஆ ஊ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுக்கு பண்ணாங்க இல்லையா? ஏன்னா அந்த அந்த தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு, அந்த மொமெண்டம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ப்ளூ சிப் கம்பெனிகளே கீழே இருக்கிற மாதிரி. நல்ல வேலை இப்போ ஒரு நல்ல பாட்டு வந்துருச்சு, இந்த ஹலாமதி ஹபீபு ஹலாமதி ஹபி வந்தாலே அப்படின்னு ஒரு பாட்டு வந்தங்காட்டி இப்போ எல்லாம் அந்த பாட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளுடைய வார் அப்டேட்ஸ் வந்து எப்படி இருக்கு, ப்ளூ சிப் கம்பெனிகளையும் சேர்த்து இறக்குற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே என்ன ஒரு இறக்கம் வந்தாலும் சரி, என்னதான் இறக்கம் வந்தாலும் சரி, மறுபடி மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டும். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, இன்னைக்கு காலையிலேயே அந்த வார் நியூஸ்னால மொமெண்டம் வந்து ஃபுல் டவுன். என்னதான் மொமெண்டம் டவுன் ஆனாலும் மறுபடி ஒரு ரெக்கவரி எடுத்து மேல மார்க்கெட் வந்துட்டான் பாத்தீங்களா. நம்ம எதுக்குங்க அப்புறம் பயப்படணும்? இப்ப 17,000 இருக்கு, 16,700 இருக்கு மார்க்கெட்டு. நிஃப்டி வந்து கீழே 12,000 போனாலும் நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ தான் நீங்கள் வந்து ஹலாமதி ஹபீபு அப்படின்னு பாட முடியும், இல்லைன்னா அப்புறம் ஊ அண்டாவா மாமா தான். நண்பர்களே, நம்ம வந்து ஆடாத கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும். யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து அந்த மார்ச் 14 அந்த அரவுண்டில் அந்த பீரியடில் வந்து வரப்போகுது. இடையில அதை பற்றி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டே தான் இருப்பானு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து முதல் வாரத்தில் இருக்கோம். இது முதல் வாரம், அதுக்கப்புறம் ஒரு 2வது வாரம், அப்புறம் ஒரு 3வது வாரம். ஸோ இந்த 3 வாரத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த 3 வாரத்தில். அது போக வார் அப்டேட்ஸ் வேறு இருக்குது. சரி, வார் அப்டேட்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுதான் இந்த நியூஸ் உள்ளே வந்துருச்சே. மறுபடி ஒரு மனுஷனுக்கு ஒரே நியூஸை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக ஏற முடியாது. ஒரு தடவை அந்த நியூஸ் வந்துருச்சு, அந்த நியூஸுக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நியூஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒருவேளை நல்லது நடந்ததுன்னா மார்க்கெட் எகிரி குதிச்சு 17,800 போகக்கூடிய வாய்ப்பு உண்மையிலேயே இருக்குதுங்க இந்த 3 வாரத்துக்குள்ள. இல்லை நம்ம மார்க்கெட்டில் வந்து அவனுடைய யூஎஸ் மார்க்கெட்டினுடைய பிரச்சனைனால நம்ம மார்க்கெட் கீழே போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த நெகட்டிவ் நியூஸும் சேர்ந்துக்கும். அந்த வார் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, வார் அப்டேட்ஸில் சாங்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியா வேற அமெரிக்கா கூட ஜாயின் பண்ணல, பெரியாளோட ஜாயின் பண்ணல, ரஷ்யா வந்து அவரோட கொஞ்சம் சின்ன ஆள் தான். அவன் ஒரு நடுநிலைமையே நம்ம இருக்கிறோன்னு சொல்லிட்டோம், அதனால ரெண்டு பேர்த்தினுடைய சப்போர்ட்டும் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். அதனால மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பேட் நியூஸ் சேர்ந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, 15,000 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ பணம் இருந்ததுன்னா ரெடி பண்ணி வச்சுங்க, 15,000 வந்தால் வாங்க வேண்டியதா, 17,800 வந்தால் நான்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணிடலான்னு தான் இருக்கேன். இந்த போர் பற்றிய பிரச்சனைகள், அக்கப்போர் பிரச்சனை பற்றிய பிரச்சனைகள் வந்ததுனால நான் கொஞ்சம் சமீப காலமாக ஷேர் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. இப்போ வந்து நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா மார்ச் 14 இவனுடைய விளையாட்டுகள் வந்து 17,221 தொடுறதும் 16,250 தொடுறதும் 17,221 தொடுறதும் இப்படி தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 17,221 வரும்போது எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னுடைய குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுறது பார்த்துக்குவேன். அதே மாதிரி கீழே 16,250 மறுபடி வந்துச்சுன்னு வச்சுங்க, ஏன்னா முதல்லயே ஒரு இடம் வழி காமிச்சிட்டான், நான் 16,250 வரைக்கும் நான் போனேன்னா அங்கிருந்து நான் எகிரி மேலே வருவேன்னு ஒரு லெவல் காமிச்சிட்டான். அப்போ நான் 16,250 வந்ததுன்னா நான் அங்கே போய் மறுபடி பை பண்ணுவேன். ஸோ நான் இந்த சைடுவேஸ்க்குள்ளே தான் மார்ச் 15 வரைக்கும் இருப்பேன். மார்ச் 15 அப்புறம் நல்லது நினைப்போம், மேலே உடச்சி மேலே போவோம் அப்படின்ட்டு. இல்லை உடச்சி கீழே போனான்னா 15,000 பணமெல்லாம் சொல்லி வச்சாச்சே, ரெடியான உள்ளே போட்டு விட வேண்டியதுதான். நண்பர்களே, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே ட்ரேடராக இருங்க, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருங்க, பட் நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி கமிட்மெண்ட்டும் கேரக்டரும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் வந்து கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆர்டருக்குமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு தான் போடணும். அந்த சரி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி இருக்கு, நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுட்டு நம்ம அதை டெலிவரியை கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணணும், எக்காரணத்தை கொண்டு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் டெலிவரி எடுக்கவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் எடுக்கணும்.
இந்த பாட்டு கூட ஒன்று இருக்கு, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பாட்டு சும்மா ஏதோ ஒரு இப்படி ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கீங்க, மேலே டிவி மாட்டி வச்சிருக்கானுங்க, டிவியில் ஏதோ ஒரு நியூஸ் ஓடுது, உடனே சரி தம்பி அதில் ஒரு 10 புடி, தம்பி இதில் ஒரு 20 புடி, அப்படி பிடிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நிஃப்டியினுடைய ட்ரெண்டு பாருங்கள், சூப்பர் ட்ரெண்டில் அழகாக வந்து கன் மாதிரி, கரெக்டாக கன் மாதிரி வந்து ஒரு பாயிண்டில் முட்டிட்டு மேலே போகிறான். அப்போ நீங்கள் காலையிலேருந்து என்ன பண்ணணும், சரி பையிங்கில் வந்து உளுந்துட்டான், ஏதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடில் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு எடுக்கணும், சூப்பர் ட்ரெண்டு போட்டு எடுக்கணும், இல்லைன்னா பிவட் பாயிண்டில் வந்து ஏதாவது புல்லிஷாகி மேலே கிராஸ் ஓவர் ஆனால் எடுக்கணும், இல்லைனா சிபிஆர் பார்த்து எடுக்கணும், இல்லைனா போலிங்கர் பேண்ட் பார்த்து எடுக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், இப்படி வந்தாதான்டா நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு கேரக்டர் வைஸ் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் போட வேண்டியதே, ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுட்டு ஓகே தம்பி டெலிவரி அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது. கமிட்மெண்ட் அண்ட் கேரக்டரோடு இருக்கணும், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி. சரி, இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போய் கை வைக்கிறதே வந்து உங்களுடைய மைண்ட் எல்லாமே ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஷேர் நின்று விளையாடுவாண்டா அப்படின்னு. இந்த கம்பெனி எங்க ஒரு ஷேருக்கு பின்னாடி என்னங்க இருக்கு, கம்பெனி தானேங்க இருக்கு. ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் கோவிடே வந்தாலும் அவன் வந்து இந்த கம்பெனி வந்து நின்று ப்ராஃபிட் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி ப்ளூ சிப் கம்பெனி எடுக்கணும். அப்படி இல்லையா, நீங்களே வந்து ஃபண்டமெண்டல் கம்பெனிஸாக போய் தேடி தேடி பார்த்து எடுக்கணும். அவன்கிட்ட கடன் இருக்கா இல்லையா, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கணும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கணும், டிவிடெண்ட் ஈல்டு ஏதாவது டிவிடெண்ட் கொடுப்பானா இவன், இந்த ஷேர் ஹோல்டருக்கு ஏதாவது பெனிஃபிட் பண்ணி தருவானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் பார்க்கணும், கமிட்டடாக இருக்கணும். 3 மாதத்துக்கு ஒருக்க 6 மாதத்துக்கு ஒருக்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து நியூஸை பார்த்து நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, இப்போ டாடா மோட்டரில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக கடன் வாங்கி அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பெரிய அளவில் கொண்டு போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா, சரி அப்போ அது ஷார்ட் டேர்மில் இம்பாக்ட் வருமா லாங் டேர்மில் இம்பாக்ட் வருமா, லாங் டேர்மில் இம்பாக்ட் வரும்னா மட்டும்தான் நீங்கள் அந்த ஷேரை எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷேர் எடுத்தால் 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அது கூட இருந்து பெரிய பணமாக எடுக்கணும். இல்லை ஒன்றா அப்படி வருஷ கணக்கில் டார்கெட் வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சரி நம்ம போட்ட பணத்துக்கு ஒரு 50% லாபம் வரட்டும், 100% லாபம் வரட்டும், அப்போ தான் நான் அதை விட்டு வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி கமிட்டடாக இருக்கணும். அதை விட்டு போட்டு 1 ரூபா லாபம் கிடைச்சா ஓடி வந்துடக்கூடாது. நீங்கள் சில ஷேர்ஸில் பற்றி கேட்டிருந்தீங்க, அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்னன்றாரு, இந்த ஆர்பிஎல் பேங்க் வந்து ஒரு கும்பா குட்டின்றாரு, எனக்கு பயங்கர சிரிப்பாகி போச்சு. ஆர்பிஎல் மட்டுமாங்க கும்பா குட்டி, இந்த ஷேர் மார்க்கெட் இறக்கத்தில் இந்த நெகட்டிவ் மொமெண்டமில் பல கம்பெனிகள் கும்பா குட்டியாக தான் சுற்றிக்கிட்டு கிடக்கு. ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க இந்த வைபவ் குளோபல் எப்போ தாங்க ஏறும், அது ஹெவி லாஸுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ நம்ம போடுறதே ரொம்ப சின்ன பணம் போடுறோங்க, 1 லட்சமோ 2 லட்சமோ போடுறோம். இப்போ 1 லட்சம்னு போட்டது 1 லட்சத்துலேருந்து மேலே 2 லட்சம் போயிட்டு அப்புறம் ஒரு 1.5 லட்சமாக இறங்கி வந்ததுன்னா கூட அப்பவும் நம்ம 50,000 ரூபா லாபத்தில் இருப்போம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம போடுற 1 லட்சம் என்ன ஆகுது, கீழே இறங்கி அப்படியே 40,000 50,000 போயிட்டு மறுபடியும் மேலே வரும்பொழுது 50,000 60,000 70,000 வருது. நம்மளுக்கு லாபம் வரலின்ட்டு இல்லை, பட் கீழே போயிட்டு நம்ம என்ன ரேட் வாங்கினோமோ அதுக்கிட்டத்தான் வர்றான். ஸோ இவர் வந்து கேட்கறது கஷ்டம், கரெக்டு தான். எப்போ தான் ஏறும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மேலே கிட்டத்தட்ட 1,000 ரூபாயிலிருந்து இறங்கி வந்துட்டானுங்க. இந்த 400 ரூபாயிலிருந்து துள்ளி குதிச்சு மேலே வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 600 ரூபா வந்து இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே வந்துடுவான் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கை. வைபவ் குளோபல் பார்க்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் ஜிஇபவர் ஒன்று வாங்கினேன், அவன் 250 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ 150 ரூபா இருக்கான், பார்த்தா வயிறு வாயெல்லாம் எரியுது, ஏதாவது உங்கள் ஒப்பீனியன் என்னன்ற கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி 2020 வந்து இருந்த ரேட் வந்துட்டானுங்க 150 ரூபா, மறுபடியும் இங்கேருந்து பிக்கப் ஆகி மேலே போனான்னா 300 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 6 மாதம் ஆகுதோ 1 வருஷம் ஆகுதோ தெரியல, பட் பழைய சப்போர்ட் கிட்ட வந்திருக்கான். இந்த 150 உடச்சி கீழே போகிற மாதிரி இருந்தால் 75 போயிட்டு அந்த 75 தொட்டுட்டு மறுபடியும் 150 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்தால் 75 ஒரு லெவலாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சமீபத்துலேயும் இன்னொரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 300 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேடிஎம் விட இவன் பெரிய இத்து போன சேராக இருப்பான் போல இருக்க, 900 அவன் பாட்டுக்கு ஜாலியாக 150 வரைக்கும் வந்திருக்கான், இது என்ன உருப்பிடுமா? அடுத்தது எஃப்ஆர் ரீட்டைல் பற்றி கேட்டிருந்தீங்க, இந்த கம்பெனி ஒரு இத்து போன கம்பெனியாக இருந்தாலும்
ரிலையன்ஸ் வந்து இந்த கம்பெனி ஓவர் டேக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இதான் நியூஸ் இருக்கு. பட் அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு. இருந்தாலும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து துணிஞ்சு நிறைய ஸ்டோர்ஸை வந்து இவங்க எடுத்துக்கிற ஆப்ரேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு உண்டான வாடகையெல்லாம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வாடகை இல்லைன்னா அப்புறம் இவங்க காலி பண்ணிட்டு போகணும், கேஸ் எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு இவங்க துணிஞ்சு அந்த ஃபியூச்சர் ரீட்டைல் அதாவது பிக் பஸாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தரதை பற்றி நியூஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு எகிரி குச்சி மேலே 49 ரூபாய்னு வந்துட்டான். எங்க ஹிண்டால்கோ பத்தி கேட்டிருக்கீங்க. ஹிண்டால்கோ மாதிரி ஒரு மரண மாசான ஷேர் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம போன வாரம் கூட பேசியிருந்தோம், இருக்கிறதுலயே வந்து புல்லிஷா இருக்கா, மார்க்கெட் இறங்கினப்ப கூட இவன் இறங்கல, சோ மேல வர மாதிரி இருந்தா 600 ரூபாவை டச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் போன வாரத்துல. ஆல்ரெடி 573 ரூபா வந்துட்டான். சோ இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் படி எவனோர்த்த நம்ம கண்ணு முன்னாடி ஏறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். கீழே யாராவது 450 ரூபாய் கவி இருந்தீங்கன்னா, வர ஜனவரியில கவி இருந்தீங்கன்னா உண்மையிலேயே அருமையான ப்ராஃபிட் தான். எஸ்ஆர் செக்யூரிட்டிஸ்னு ஒரு பிஎஸ்சி கம்பெனிங்க, இது வந்து ஒருத்தர் 8 ரூபா 2 பைசா வாங்கிட்டாராம். அதுதான் இருக்கிறதுலே ஹை. அதை எப்படி குறி வச்சு சும்மா அம்புட்ட தூக்க அர்ஜுனன் அம்புட்டு தூக்குன மாதிரி கரெக்டாக 8 ரூபா 2 இருக்கிறதுலே ஹை. அங்கே போய் வாங்கினாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ அவன் 5 ரூபா 80 பைசா வந்துட்டான். இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட்டர் வந்து என்னைக்கு மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி மேலே ஏற்றுறானோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான். பட் டெக்னிக்கலாக ஒரு 4 ரூபா 50 பைசால ஒரு சப்போர்ட் இருக்கு, பார்க்கலாம் அங்கே வந்து தொட்டுட்டு மேலே ஏறானான்னு. பயோகான் ஷேர் பற்றி கேட்டிருந்தீங்க, அது இன்றைக்கி 10% இறங்கியிருக்கு. அதில் ஒரு நியூஸ் என்னென்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி பணத்தை செலவு பண்ணி வியாத்ரீஸ்னுடைய பயோ சிமிலர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வாங்குறாங்க. அந்த கம்பெனி வந்து மேபி அது வந்து நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா 25,000 கோடி போட்டு வாங்குறதுனாலேன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய ட்ரெண்டுன்னு பார்த்தா ஒரு நல்ல அருமையான ட்ரெண்ட் இருந்தது. அந்த ட்ரெண்டை ஒரே நாளில் கட் பண்ணிட்டான். மறுபடியும் 360 ரூபாய்க்கு மேலே வந்துனாத்தான் புல்லிஷாக வருவான், இல்லைன்னா கீழே வர மாதிரி இருந்ததுன்னா 320 தொட்டதுக்கப்புறம் தான் அதனுடைய ட்ரெண்ட் என்னங்கிறது தெரியும். ஒருத்தரே செல்எம்சிங்கிறவன் என்னங்க வானை நோக்கி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். மார்க்கெட்டிங்க கீழே அவன் உக்ரைன் ரஷ்யான் போட்டு குண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், சாங்ஷன்ஸ் போட்டுருக்கிறான், ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிட்டு இருக்கு நாட்டில் உலகத்தில். ஆனால் இவன் செல்எம்சின்னு மேலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இது மற்றும் ஒரு டிடிஎம்எல் போன்ற ஒரு ஆப்ரேட்டிங் டைப் ஆஃப் ஸ்டாக் மாதிரி தாங்க என் கண்ணுக்கு புலப்படுது. எத்தையோ ஷேர் இந்த மாதிரி தான் விண்ணை நோக்கி போனான். ஆனால் கரெக்டாக நீங்கள் போய் வாங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருவான். எப்படி ரூம் போட்டு கண்டுபிடிக்கிறானுங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறானுன்னு தெரில. பட் எனிவே யாராவது இங்கே வாங்கி அங்கே வித்திருந்தால் லாபம் தான். இந்த ஷேர் ஏன் ஏறுது, ஏன் இப்படி மேற்கொண்டு மேலே போயிட்டே இருக்குது அப்படின்ற காரணத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு என்னங்கிற சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத வேலை தான். ஏதாவது ஒரு ஷேர் இப்படி தான் ஆப்ரேட்டரில் பண்ணுவான். நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதே, எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் டக்குன்னு 5% ப்ராஃபிட் போட்டு புக் பண்ணால் 100 தடவை எனக்கு கிடைக்குது. நான் ஏதாவது ஒரு ஷேர் எடுக்கிறேன் டெக்னிக்கல் படி ஏதாவது ஒரு பேட்டர்னா 100%, 5% லாபம் கிடைக்குது. இல்லை ஏதாவது 50% பிடிக்கணும், 500% பிடிக்கணும்னு தான் அக்கப்போர் ஆயிடுது. இதுதான் என்னுடைய படிப்பினை. சரி நண்பர்களே, இன்றைய தகவல்கள்லாம் உங்களுக்கு உபயோகம் வந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.